ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் சோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கமாடிட்டி சந்தையில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான லிவரேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப சேஃப்டியாகவும் செக்யூர்டாகவும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியோட அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர் சர்வீஸ் கொடுக்குற அலைஸ் ப்ளூவில் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் போதும் நியர்பை பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு கால் வரும் ஸோ அவங்கக்கிட்ட அலைஸ்பிளூவில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கூட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா ஜஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஆன்லைனில் நெக்ஸ்ட் டேலருந்து உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு அலுமினியம் நூத்தி நாற்பது புள்ளி முப்பது அப்படிங்கிற லெவலில் பியோர்ட் லெவல்ஸ் பார்த்தோன்னா நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து நாலு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகவும் சப்போர்ட் டூ நூற்றி முப்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்லையும் சப்போர்ட் த்ரீ நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஏழுல இருக்கு ரெசிஸ்டன்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து நாலுலையும் ரெசிஸ்டன்ஸ் டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஏழாவும் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஏழாக இருக்குது ஸோ அலுமினியம் பொறுத்த வரைக்கும் நூற்றி நா முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து நாலு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே செல்லிங்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து நாளுக்கு மேலே பையிங்கும் இருக்குது காப்பர் நானூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து பைசா அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் லெவல் நானூற்றி முப்பத்தி நாலாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் நானூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஐந்து பைசாவாகவும் சப்போர்ட் த்ரீ நானூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பது பைசாகவும் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஒன் நானூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி பதினஞ்சாகவும் ரெசிஸ்டன்ஸ் டூ நானூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சு பைசாவாகவும் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாகவும் இருக்குது லெட்டை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபது அப்படிங்கிற லெவல்ல முதல் சப்போர்ட் லெவல் நூத்தி நாற்பது புள்ளி எழுபது பைசாவாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஐந்தாகவும் சப்போர்ட் த்ரீ நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பதாகவும் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் நூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஐந்து பைசாவாகவும் ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஐந்து பைசாவாகவும் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வந்து நூத்தி நாற்பத்தி ஏழாகவும் இருக்கு ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நானூத்தி முப்பத்தி நாலுக்கு மேல உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி பதினஞ்சுக்கு மேலே வந்தால் பையங்கும் நானூற்றி முப்பத்தி நாலுக்கு கீழே போனால் செல்லிங்கும் அப்படிங்கிற லெவல் இருக்குது லெட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது புள்ளி எழுபது பைசாக்கு கீழே செல்லிங்கும் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு ஐந்து அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பையங்கும் இருக்குது நிக்கல் இரநூ எழுநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி முப்பது பைசா அப்படிங்கிற லெவலில் எழுநூற்றி எழுபது புள்ளி தொண்ணூறு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலாகவும் எழுநூற்றி அறுபது புள்ளி நாற்பது பைசா செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் எழுநூற்றி நாற்பத்தி நாலு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் எழுநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி முப்பது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி இருபது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எட்நூற்றி ஒன்பது புள்ளி அறுபது ஸோ நிக்கலை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபது புள்ளி தொண்ணூறு பைசாக்கு கீழே செல்லிங்கும் எழுநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி முப்பது பைசாக்கு மேலே பையங்கும் இருக்குது ஜிங்க்கு நூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிற லெவல்ல வச்சு பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஐந்து முதல் சப்போர்ட் லெவலாகவும் நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஐந்து செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் நூற்றி தொண்ணூறு புள்ளி இருபது பைசாவாகவும் ரெசிஸ்டன்ஸ் டூ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சாகவும் ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வந்து தொ நூற்றி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி தொண்ணூறாகவும் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி மூணாக இருக்குது ஸோ முப்பத்தி ஓராயிரத்தி எழுபத்தி மூணுக்கு மேலே போச்சுன்னா

தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னாகவும் இருக்கு அடுத்து சில்வர் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல முதல் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு ஸோ இந்த பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லிங் முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா பையங்கும் இருக்கு ஸோ முதல் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு செகண்ட் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் தேர்ட் சப்போர்ட் லெவல் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓர முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு குரூடாயில்ல பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல க்ளோசிங்

நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணாகவும் இருக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் முந்நூத்தி பதினாறு புள்ளி எண்பதை பேஸ் பண்ணி முதல் சப்போர்ட் முந்நூறு புள்ளி இருபதாகவும் செகண்ட் சப்போர்ட் இருநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி அறுபதாகவும் தேர்ட் சப்போர்ட் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி அறுபதாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இருபதாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு புள்ளி அறுபதாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி அறுபதாகவும் இருக்குது ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் முந்நூறு புள்ளி இருபதுக்கு கீழே செல்லிங்கும் முந்நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இருபதுக்கு மேலே பையங்க இருக்குது ஸோ இப்போ பார்த்தா இந்த கமோடிட்டி பைவோட் லெவல்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன் கூடவே குரூடாயில் இப்போ கரண்டாக ஐம்பத்தி ஒரு ரூபா பதினஞ்சு டாலர் அப்படிங்கிற லெவலில் இருபத்தோரு பைசா ஏறி ஆயிலோட ப்ரைஸ் ட்ரேட் இருக்கு ஸோ குளோபல் நமக்கு ஃபேவராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்து நம்ம ட்ரேடிங்கை பிவோட் லெவல்ஸ் பேஸ் பண்ணி கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக் விஷயங்களை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த கமாடிட்டியில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ உங்கள் ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு மிக முக்கியமானது ஸோ இதே மாதிரி அடுத்த பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ